டிவி நேயர்களுக்கு வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ இசை சகாப்தம் யேசுதாஸ். நம்ம லைஃப்பில் நம்ம என்னவாகிறோம்னு நம்ம நினைக்கிறோமோ அந்த கெரியராக நம்ம சூஸ் பண்ணிவிட்டு அதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அண்ட் அதுக்கப்புறம் நம்ம லைஃப்பை நல்லா என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லலை, கேஜே யேசுதாஸ் அவர்கள் சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக அவர் சொன்னது உண்மைதான் இல்லையா? எப்போவுமே நமக்கு பிடிச்ச விஷயத்தை நம்ம பண்ணும்போது நம்ம லைஃப் ஒரு என்ஜாய்மெண்ட்டாக தான் இருக்கும். இந்த மாதிரி இன்னும் பல சுவாரஸ்யமான விஷயங்கள் அவரை பற்றி உங்களுக்காக காத்துட்ருக்க நிகழ்ச்சிக்கு போகலாம் வாங்க. யேசுதாஸ் அவருடைய இசை பயணத்தில் ஒரு அபூர்வமான திரைப்படம் தான் பொறாமை. இந்த படம் 1980 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்திற்கு இசையமைச்சிருக்கிறது SD சேகர் அவர்கள். இவருடைய அற்புதமான இசையமைப்பில் மொத்தமாக 4 பாடல்கள் இந்த திரைப்படத்தில் இடம்பெற்றிருக்கு. இந்த 4 பாட்டில் கேஜே யேசுதாஸ் அவர்கள் அற்புதமான அபூர்வமான 2 பாடலை பாடியிருக்காரு. பொறாமை திரைப்படத்தில் SD சேகர் அவருடைய அற்புதமான இசையமைப்பில் ஆனந்தராகம் அப்படின்னு தொடங்கக்கூடிய அற்புதமான பாடலை கேஜே யேசுதாஸ் அவர்கள் தன்னுடைய அற்புதமான குரலில் தனித்து பாடியிருக்காரு. இந்த பாடலுக்கான வரிகளை எழுதியிருக்கிறது பூவை செங்குட்டவன் அவர்கள். அன்றைய காலகட்டத்தில் இந்த பாடல் என்ன காரணத்தினாலேயோ மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை தராமல் இருந்திருந்தாலும் இன்றைக்கி இந்த பாடலை கேட்கும் போது எப்படி இந்த பாடலெல்லாம் கேட்காமல் மிஸ் பண்ணோம் அப்படின்னு கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு எண்ணம் எழும். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வரைக்கும் நம்ம எல்லாரும் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு பொக்கிஷமான பாடலா இந்த திரைப்படத்தில் திகழ்ந்துட்டுருக்கு. கேஜே யேசுதாஸ் அவர்கள் பொறாமை திரைப்படத்திற்காக அற்புதமான 2 பாடல்களை பாடியிருக்காரு அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? அதில் 2வது பாடலுடைய ஆரம்பம் தான் சரவண பொய்கையில் செந்தாமரை மீது. இந்த பாடலை கேஜே யேசுதாஸ் அவர்கள் BS சசிரேகா அவங்களோட இணைஞ்சு அற்புதமாக பாடியிருக்காரு. இந்த பாடலுக்கான வரிகளை எழுதியிருக்கிறது கவிஞர் புவியரசு. இந்த பாடலுடைய வரிகள் எல்லாமே நிஜமே அவ்வளோ அற்புதமாக இருக்கும். அந்த வரிகளுக்கு ஏற்ற மாதிரி ரொம்பவே சிறப்பாக இந்த பாடலை பாடி கொடுத்துருப்பாங்க கேஜே யேசுதாஸ் மற்றும் BS சசிரேகா. பொறாமை திரைப்படத்தில் கேஜே யேசுதாஸ் அவர்களுக்கு ரொம்பவே பிடித்தமான ஒரு பாடலும் இடம்பெற்றிருக்கு. அந்த பாடலுடைய ஆரம்பம் தான் கண்களில் ஒரு மயக்கம். இந்த பாடலை பாடியிருக்கிறது மயக்கும் குரலுக்கு சொந்தக்காரரான வாணி ஜெயராம் அவர்கள். அவ்வளவு அற்புதமாக உணர்வு பூர்வமாக இந்த பாடலை பாடியிருப்பார். ஒரு முறை கேஜே யேசுதாஸ் அவர்கள்கிட்ட நீங்கள் பாடிய இந்த பொறாமை திரைப்படத்தில் உங்களுக்கு ரொம்ப பிடித்த பாடல் எது அப்படின்னு கேட்கும்போது வாணி ஜெயராம் அவர்கள் பாடிய இந்த பாடல் தான் அவருடைய மனசை அதிகமான கவர்ந்த பாடல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. ஸோ அவருக்கே இந்த பாடல் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா ரசிகர்களுக்கு இந்த பாடலெல்லாம் எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்களே நினைச்சுக்கோங்க. பாடகர் கேஜே யேசுதாஸ் அவர்கள் 1980 நிறைய அற்புதமான பொக்கிஷமான பாடல்கள் எல்லாம் பாடியிருக்காரு. அதில் சில திரைப்படங்கள் என்ன காரணத்தினாலேயோ வெளிவராமலும் போயிருக்கு. பட் இருந்தாலும் அந்த பாடல்கள்லாம் மக்களுடைய மனசில் நீங்கா இடம் பிடித்த பாடல்களாக இருக்குது அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் கேள்விப்படாத பாடல்களை இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்காக நாங்கள் ஒளிபரப்புகிறோம். அதுதான் இந்த நிகழ்ச்சியோட சிறப்பம்சமும் கூட. அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்க போகிற திரைப்படமானது 1980 ரிலீஸ் பண்ணப்படாத ஒரு படம் தான். அந்த படத்துடைய பேர் தான் புதிய அடிமைகள். இந்த படத்துக்கு இளையராஜா அவர்கள் இசையமைச்சிருக்காரு. அவருடைய அற்புதமான இசையமைப்பில் மொத்தமாக 4 அற்புதமான பாடல்கள் திரைப்படத்தில் இடம்பெற்றிருந்துச்சு. இந்த 4 பாட்டில் கேஜே யேசுதாஸ் அவர்கள் ஒரு அற்புதமான பாடலை பாடியிருக்காரு. பட் என்ன காரணத்தினாலேயோ இந்த படம் ரிலீஸ் ஆகலை அப்படின்ற ஒரு செய்தியும் இருக்குது. புதிய அடிமைகள் திரைப்படத்தில் கேஜே யேசுதாஸ் அவர்கள் பாடிய அந்த அற்புதமான பாடலுடைய ஆரம்பம் தான் மகிழம்பூவே உன்னை பார்த்தேன். இந்த பாடலை இசையரசி பி சுசீலா அவங்களோட இணைஞ்சு அற்புதமாக பாடியிருக்காரு. இவங்க ரெண்டு பேருடைய குரலில் இந்த பாடலை கேட்கும்போது கண்டிப்பாக எல்லாரோடைய மனசும் மயங்கும். அந்த அளவுக்கு ரொம்பவே தேன் வடிகிற மாதிரி இந்த பாடல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படத்தில் இன்னும் சில அற்புதமான பாடலும் இருக்குது. இன்னொரு பாடல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழை பூவே. இந்த பாடலை இசையரசி பி சுசீலா அவர்கள் பாடியிருக்காங்க.
முட்டை பையன் அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய இன்னொரு அற்புதமான பாடலை பாடகி சைலஜா அவங்க பாடியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படத்தில் ரொம்பவே அபூர்வமான ஒரு கிராமிய பாடலும் இடம்பெற்றிருந்துச்்சு. இசைஞானி இளையராஜா அவர்களுடைய எவ்வளவோ பாடல்களை இன்னைக்கு வரைக்கும் நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்க அந்த ஒரு ஒரு நிகழ்வுக்கும் ரொம்பவே அழகாக அவருடைய ஏதோ ஒரு பாடல் ரிலேட் ஆகிருக்கும். அந்த பாடலை அந்தந்த சிச்சுவேஷனில் கண்டிப்பாக எல்லாருமே தவறாமல் கேட்டு ரசிச்சிருப்போம். ஸோ அவருடைய ரிலீஸ் ஆன படங்கள்லேருந்து தான் நம்ம இவ்வளோ பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். பட் அவர் இசையமைச்சு நிறைய பாடல்கள் ரிலீஸ் ஆகாமையே இருக்குது. இது எல்லாமே இன்னைக்கு வரைக்கும் ஒரு அபூர்வமான பாடலாக திகழ்ந்துட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி பாடல்களை இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்காக கொண்டு வந்து சேர்க்கறது தான் இந்த நிகழ்ச்சியோட நோக்கமே. பாடகர் கேஜே யேசுதாஸ் அவர்கள் பாடிய பல பாடல்களை நாம் கேட்டு ரசிச்சிருக்கோம். பட் இருந்தாலும் கேஜே யேசுதாஸ் அவர்கள் 1000க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியிருந்தாலும் அவருக்கு ஆத்ம திருப்தியை கொடுத்த ஒரு சில பாடல்கள் இருக்குது. ஸோ அப்படி அவருக்கு ஆத்ம திருப்தியை கொடுத்த அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். 1980 ரிலீஸ் ஆன சரணமையப்பா. இந்த சரணமையப்பா திரைப்படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறது இயக்குனர் தசரதன் அவர்கள். இவருடைய டைரக்ஷனில் பூபதி, ஜெயபாரதி மற்றும் உலகநாயகன் கமல்ஹாசன் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள் ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணியிருக்காரு. பூபதி வேற யாரும் இல்லை, ஆச்சி மனோரமா அவங்களுடைய மகன் தான். பூபதி ஒரு சில படங்களில் தான் நடிச்சிருக்காரு. அப்படி அவர் நடித்த சிறப்பு திரைப்படத்தில் சரணமையப்பா திரைப்படமும் ஒன்று. சரணமையப்பா திரைப்படத்திற்கு இசையமைச்சது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இசையமைப்பாளர் சந்திரபோஸ் அவர்கள். சரணமையப்பா திரைப்படத்தை தசரதன் அவர்கள் இயக்கியிருக்காரு. நம்ம பார்த்தோம் இல்லையா, அவர் இயக்குனது மட்டும் இல்லாமல் அவரே இந்த திரைப்படத்தை ப்ரொடியூஸ் பண்ணவும் செஞ்சுருக்காரு. அண்ட் உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள் இந்த திரைப்படத்தில் ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணியிருக்காருன்னு நம்ம பார்த்தோம். அவர் கெஸ்ட் ரோல் பண்ணது மட்டும் இல்லாமல் திரைப்படத்தில் தன் சொந்த குரலில் ஒரு பாடலும் பாடியிருக்காரு. அந்த பாடலுடைய ஆரம்பம் தான் அண்ணா வாடா தம்பி வாடா. இவர் பாடிய அந்த பாடலானது மக்கள் மத்தியில் அன்றைய காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய வரவேற்பையும் பெற்று தந்துச்சு. சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயக்குனர் தசரதன் மற்றும் கமல்ஹாசன் இவங்க ரெண்டு பேரும் குழந்தை பருவத்திலேருந்தே நெருங்கிய நண்பர்களாம். அது மட்டும் இல்லாமல் கலத்தூர் கண்ணம்மா திரைப்படத்தில் இவங்க ரெண்டு பேரும் குழந்தை நட்சத்திரமாக நடிச்சிருக்காங்க. தசரதன் அவர்கள் பல திரைப்படங்களில் குழந்தை நட்சத்திரமாக நடிச்சிருக்காரு. உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள் தசரதன் தன்னுடைய நெருங்கிய நண்பர் அப்படின்றதுனால இந்த திரைப்படத்தில் அவர் பாடிய அந்த பாடலுக்கும் அவர் பண்ண அந்த கெஸ்ட் ரோலுக்கும் எந்த விதமான பேமெண்ட்டும் அவர் வாங்கவே இல்லை. சென்னை எல்டாம்ஸ் ரோட் தேனாம்பட்டில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலில் இந்த திரைப்படத்தோடைய முழு கதை வசனம் இது எல்லாத்தையும் எழுதி முடிச்சிருக்காங்களாம். கண்டிப்பாக இது நம்புகிற மாதிரியே இல்லைல்ல. பட் இப்படி தான் இந்த திரைப்படம் உருவாச்சு அப்படின்றத ராசி அழகப்பன் அவர்கள் சுவாரஸ்யமாக பதிவு பண்ணியிருக்கார். இசையமைப்பாளர் சந்திரபோஸ் அவர்களுடைய அற்புதமான இசையமைப்பில் சரணமையப்பா திரைப்படத்தில் இடம்பெற்ற எல்லா பாடல்களும் வெற்றி பாடல்களாக வலம் வந்துச்சு. அதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, கேஜே யேசுதாஸ் அவர்கள் பாடிய அந்த பாடலுடைய ஆரம்பம் தான் பொய்யின்றி மெய்யோடு. இந்த பாடலை கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் எழுதியிருக்காரு. இந்த பாடலை கேட்கும்போது கண்டிப்பாக அந்த பாட்டை கேட்குறவங்க எவ்வளவு பெரிய கல் நெஞ்சக்காரராக இருந்தாலும் அவங்களுடைய மனசும் மயங்கும் அப்படின்றதில் எந்த விதமான மாற்றுக்கருத்தும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த பாடல் வெளிவந்த புதுசில் ஐயப்ப பக்தர்கள் மத்தியில் இந்த பாடல் ரொம்பவே பிரபலமாக இருந்துச்சு. சரணமையப்பா திரைப்படத்தில் பொய்யின்றி மெய்யோடு இந்த பாடலுக்கு பின்னணியில் இருந்த ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த பாடலுடைய பல்லவியை வாங்கிறதுக்காக சந்திரபோஸ் அவர்கள் இந்த பாடலுக்கான இசையமைப்பை பண்ணி காமிச்ச உடனேயே 5 நிமிஷத்தில் இந்த பாடலுக்கான வரிகளை கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் முழுசாக எழுதி கொடுத்துட்டாராம். அது மட்டும் இல்லாமல் கூடுதல் தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாடலுக்கான வரிகளுக்கு அவர் வந்து கொஞ்சம் கூட காசு வாங்காமையே இந்த பாடலை இலவசமாக இந்த திரைப்படத்திற்காக எழுதி கொடுத்துருக்காரு. இசை சகாப்தம் யேசுதாஸ் நிகழ்ச்சியில் கண்டிப்பாக இன்றைக்கி உங்களுக்கு பல சுவாரஸ்யமான தகவல்கள் சொல்லியிருக்கேன் அப்படின்னு நம்புகிறேன். அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.